ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாட்டி நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சேனலில் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோங்க. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதுவும் நானே செய்ய போகிறேன். அந்த மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. வாங்க இப்போ மட்டன் பிரியாணிக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மட்டன் பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அரை கிலோ அரிசி இருக்குது. நீங்கள் வந்து எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதை கழுவிட்டு போடலாம், நீங்கள் ஊற வைக்க வேணாம். அதனால் பாஸ்மதி ரைஸ் இப்போ இந்த கப்பால் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா இதில் 1.5 டம்ளர் தண்ணி வச்சுங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மட்டனை வந்து இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 1/2 கிலோ மட்டன் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணியும் இதில் கால்குலேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதை மட்டனில் வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அரிசி போடும்போது அந்த 1 டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா போதும். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாமே ரெடி பண்ணி நம்ம வச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் குக்கர் வச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து எப்பொழுதும் அதிகமாக ஒரு எண்ணெய் சேர்க்கணும். ஒரு 100 கிராம் அதிக அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் அது அடி பிடிக்காமல் நல்ல வாசனையாக வரும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 இலை போட்டுங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா ஏலக்காய் ஒரு 3-4 போடுங்க. ஏன்னா நான் கரம் மசாலா தூள் அரைச்சிருக்கேன், அதில் ஏலக்காய் ஆல்ரெடி சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கிராம்பு ஒரு 4-5 போட்டுக்கலாம் வாசனைக்கு. பட்டை வந்து ஒரு துண்டு அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ போட்டுங்க. அடுத்தது உங்கள்கிட்ட அந்த மொராட்டி மூக்கு, அன்னாச்சி பூவு, இந்த ரோஜா இதழ், கடற்பாசி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இது கொஞ்சம் எண்ணெயில் வறுபடட்டும். அடுத்தது இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நல்லா மெலிசு மெலிசாக கட் பண்ணி வச்சுங்க. நான் இப்போ ஒரு 1/2 கிலோ அப்படி போடுறேன்னா நான் பெரிய சைஸாக ஒரு 2 சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா மெலிசாக சேர்த்துங்க பொடியாக, அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு வரும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். அடுத்தது உடனே இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து வெங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மணம் வரும். அதை விட்டுட்டு நீங்கள் முன்னாடியே வந்து போட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். சில பேர் வந்து நம்ம கிண்டும் போதே வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து அடி பிடிச்ச மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை போடுங்க. போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் வந்து ஒரு பெரிய சைஸாக வந்து ஒரு 6 தக்காளி பழம் நாங்கள் போட்டிருக்கோம். இதையும் இதோட கலரிக்கிற தான். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூனுக்கு நெய் போட்டுங்க. ரொம்ப மணமாக இருக்கும், அதோட எல்லா கிரேவியோட அது சேர்ந்துடும். இப்போ நெய் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புதினா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் கூட போதுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை போட்டு அது கூடவே கொத்தமல்லி தழியும் போட்டு ஒரு கிளறு கிளறிக்கும். அதுவும் ஒரு கைப்பொடி அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம பொடிசாக கட் பண்ணிவிட்டு போடுங்க கொத்தமல்லி தழை. இந்த மாதிரி ஒரு கிளறு கிளறிட்டு 1 பை 1 ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குயிக்காக உங்களுக்கு பிரியாணி செஞ்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பிரியாணி மசாலா பவுடர், அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. இதில் எல்லாம் பிரியாணி மசாலானா இன்னமும் ஸ்பெஷலாக தனியாக செய்யணும்னு நினச்சிக்காதீங்க. எல்லாம் நம்ம இது கூட சேர்க்குற ஐட்டத்தை தான் 1 பை 1 நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர், அது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு போதும். அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுங்க. இப்போ அடுத்தது தேவைக்கான அளவுக்கு உப்பு போட்டுங்க. அடுத்தது தயிர் போட்டுக்கலாங்க.
நல்லா புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு போடுங்க, இல்லை மீடியமாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது ஒரு பெரிய எலுமிச்சைப்பழமாக ஒரு பாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த பாதி எலுமிச்சைப்பழம் ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த புளிப்பு சுவைக்கு நல்லாயிருக்கும். இல்லை எலுமிச்சைப்பழம் இல்லாதவங்க தக்காளி பழத்தையும் இன்னும் ஒரு ரெண்டு பழம் சேர்த்துக்கினிங்கன்னா, நல்லா புளிப்பாக இருக்கிற பழமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு சுவை அதிகரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மசாலாலாம் கிரேவி மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மட்டன் நல்லா வேக வச்சு வச்சுங்க. இதே சிக்கன் பிரியாணியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டைரெக்டாக போட்டிருப்போம், மட்டன் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அதனால் நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸுக்கு வந்து இந்த டம்ளரால் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன்னா நம்ம மொத்தம் எவ்வளோ தண்ணி ஊற்றுவோம், மூணு டம்ளர் ஊற்றுனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து வேக வச்ச தண்ணி இருக்குது. அப்போ இதோட அளவை பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் அளவுக்கு வருது இதோட தண்ணி. அப்போ நம்ம என்ன செய்வோம்னா அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கின்னு கூட இதில் ஒரு டம்ளர் தண்ணி இதோட சேர்த்துப்போம். இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கலாங்க. இந்த மட்டன் வேக வைக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்தது இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டு வேக வச்சிங்கன்னா அது நல்லா அந்த கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிட்டோம். அது இல்லாமல் இப்போ அரிசிக்கான தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஏற்கனவே ஒன்று ஊற்றிட்டோம், ரெண்டு, அடுத்தது மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இது ஒரு கதி வந்தவுடனே அரிசியை நம்ம இதோட சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துச்சு. இந்த டைமில் பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசியெல்லாம் போட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டோம். இப்போ விசில் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா விசில் போட்டுட்டோம். ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ வாங்க பிரியாணி வெந்திருக்கான்னு நம்ம திறந்து பார்த்தலாம். வாவ், நல்லா வெந்திருக்குங்க. இதை பாருங்கள் நல்லா வெந்திருக்குது பிரியாணி. இதை பாருங்கள் ரைஸ்லாம் நல்லா வெந்திருக்குது. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு கலர்ஸ் எங்களுக்கு நல்லா வரணும் பிரியாணி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சமாக இது பண்ணி கேசரி பவுடர் இருக்குது பாருங்கள் ஃபுட் கலர், அதை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதில் ஒரு சைடாக ஊற்றி வைங்க. அதே மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கும். சூப்பராக ரெண்டு கலரும் மிங்கலாகி உங்களுக்கு பார்க்கறதுக்கே ஒரு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஊற்றிட்டு அதுக்கடுத்தது கொஞ்சமாக அதில் நெய் விட்டுருங்க. நெய் விட்டுட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகி வரத்துக்குள்ளே நீங்கள் கிளறிடலாம். சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இது இந்த வேலை. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் ஹோட்டல் பிரியாணி மாதிரி கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நெய் வேணும்னா நீங்கள் கடைசியாக சேர்த்துங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம கிளறி பார்ப்போம். கிளறி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கும். இதோ பாருங்கள் டேஸ்ட்டாக சுவையான மட்டன் பிரியாணி ரெடிங்க. அதுக்கு கூட வந்து இந்த மாதிரி ஆனியன் ரைட்டாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோ பாருங்கள் அதில் கலர் தெரியுது பாருங்கள், நான் ஏற்கனவே ஃபுட் கலருக்கு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து கேசரி பவுடர் நீங்கள் கலக்கும் போது டபுள் ஷேடில் கலர்ஸ் தெரியும், ஆரஞ்சு கலர் வித் எல்லோ கலர் இருக்குது. வாங்க இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா. இந்த மாதிரி ஆனியன் ரைட்டாக கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. எப்பொழுதும் சாப்பிடும் போது கொஞ்சம் அது கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் அதில் இருக்கிற அந்த மட்டன்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்க்கும் போது அதோட சுவை வந்து இன்னும் அலாதியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பருங்க, சூப்பராக. அதுவும் ஹோம்மேட் அந்த மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு
இதில் என்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்னொரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராமில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.